அரசு மற்றும் தனியார் லாட்டரி சீட்டுகளுக்கு ஒரே விதமாக 28% வரி விதிக்க GST கவுன்சில் முடிவெடுத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று GST கவுன்சிலின் 38வது கூட்டம் நடைபெற்றது. GST வரி வருவாய் கடந்த நவம்பர் மாதம் 1,03,492 கோடி ரூபாயை எட்டியது. கடந்த சில மாதங்களாக தேக்க நிலையில் இருந்த GST வரி வருவாய் கடந்த மாதம் அதிகரித்துள்ளதால் வரி வருவாயை மேலும் உயர்த்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய GST வரி இழப்பீட்டுத் தொகையான 38 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. இக்கூட்டத்திற்கு பிறகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வருவாய்த்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே மற்றும் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வருவாய்த்துறை செயலாளர், ஓவன் மற்றும் ஓவன் அல்லாத பைகளுக்கு 18% GST வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொழில் பூங்காக்களை அமைக்க ஏதுவாக தொழில் நிறுவனங்களுக்கு நீண்டகால குத்தகைக்கான GST வரி விலக்கு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 2017 ஜூலை மாதம் முதல் GST வரி தாமதமாக தாக்கல் செய்வதற்கான அபராத தொகையையும் ரத்து செய்து இக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். GST Council has decided to waive late fee to all taxpayers who had not filed GSTR-1 from July 2017 to November 2019, if all the returns are filed by 10th of January 2020. In view of the difficulties in Northeast as well as in JNK, the due date of filing of GST returns for the month of November also has been extended till 31st December of this year. பின்னர் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில அரசுகளின் கோரிக்கைகளை ஏற்று இழப்பீட்டுத் தொகை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதன்முறையாக இன்றைய கூட்டத்தில் லாட்டரி டிக்கெட்டுகள் மீதான வரி விதிப்பு குறித்து வாக்கெடுப்பு நடத்தி முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். That tradition was not part of the rule book, and the rules is what should govern the running of the council. And therefore, even after that, I had taken the sense of the house, and being reminded that probably even sense of the house is not warranted, but rules have to be complied with. We went ahead with a decision to have a vote. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், தமிழகத்திற்கு அளிக்க வேண்டிய GST நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் @ DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.